நண்பர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெசன் நகர் அந்தோணி தொடர்ந்து 60 நாளைக்கு அவர் பல நற்பணிகள், ஏழைகளுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் தொடர்ந்து சேவைகளை பண்ணிட்டு வர்றார். அதாவது நண்பர் திருமாவளவனை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. அவருடைய தம்பிகள் வந்து அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்டே போயிடுச்சு, ஆகஸ்ட் 17 போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 53வது நாள் தொடர்ந்து இப்படி அவருடைய தம்பிகள் வந்து நற்பணிகளை செஞ்சுட்டு வராங்க. என்ன இது, எப்படி சொல்கிறது, எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. அதாவது பசியில் இருக்கிற ஒரு ஏழைக்கு ஒருவேளை நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா அது ஒரு முறை காசிக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம் அப்படின்னு அந்த நம்பிக்கை உள்ளவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை ஒரு ஏழைக்கு, பசியால் இருக்கின்ற ஒரு ஏழைக்கு நீ உணவளித்தால் நீ இறைவனுக்கே சாப்பாடு கொடுக்குற அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், கோயில்லாம் வந்து இறைவனுக்கு ஊட்டி விடுறதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் உண்மையான இப்படி ஏழைகளுக்கு கொடுக்கறது இறைவனுக்கு கொடுக்குற மாதிரி அது பைபிளே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கறதுக்கு சமமாகிறான் அப்படின்ட்டு. அதனால் நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டுருக்கிறீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். இது உங்கள் தலைவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நாளைக்கு பெருமையை தேடித்தரேன். உங்களால் உங்கள் தலைவருக்கு, தலைவரால் உங்களுக்கு. நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி, ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா நானும் இப்படி நிறையா பண்ணிக்கிட்டுருக்கேன். நாளைக்கு கூட நான் வந்து 100 பேருக்கு இதே மாதிரி பண்ணுறேன், நான் வாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஓகே, வணக்கம் வணக்கம்.